டெலிஸ்கோப்பை கண்டுபிடிச்சதுன்னு யாருன்னு நம்ம கிட்ட கேட்டா தப்புன்னு ஸ்கூல்ல கோரஸா கலிலியோ கலிலின்னு சொன்னது ஞாபகம் வரும். ஆனா அதுல சின்ன சட்ட சிக்கல் இருக்கு. டெலிஸ்கோப்பை முதல் முதலா கண்டுபிடிச்சது கலிலியோ கலிலி இல்ல, அத அவரே ஒத்துக்கிட்டாரு. ஹான்ஸ் லிப்பர்ஸ்ன்ற ஒரு லென்ஸ் மேக்கர் தான் டெலிஸ்கோப்பை முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்ச டெலிஸ்கோப் வழியா பார்த்தா பொருட்கள் எல்லாம் தலகிலா தெரிஞ்சுதான். அதை மாற்றி பொருட்கள் நேராக தெரியும் படியும் மேலும் சில திருத்தங்களும் செஞ்சு இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்க டெலிஸ்கோப்புக்கு வித்திட்டவர் தான் கலிலியோ. அவர் டெலிஸ்கோப்பை கண்டுபிடிச்ச கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. கலிலியோ இத்தாலியில இருக்கிற ஃபிளாரன்ஸ்ன்ற ஊர்ல இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில சேர்ந்து படிக்கிறதுக்காக வர்றாரு. அந்த ஊர்ல இருக்க சர்ச் எல்லாம் ரொம்பவே அழகா இருக்கும். பெரிய பெரிய கோபுரங்கள், கலைநயமிக்க சிலைகள்னு அந்த சர்ச்சுகள் மிக சிறந்த கலைப்படைப்பா இருக்கும். அங்க வர்றவங்க எல்லாம் குட்டி குட்டியா கையில ஒரு லென்ஸ் வச்சுட்டு அந்த கலைப்படைப்புகளை நுணுக்கமா பாத்துட்டு இருப்பாங்க. அப்போ அது கவனிச்ச நம்ம கலிலியோ இதே மாதிரி நம்மளும் ஒண்ணு செய்யலாம்னு நினைச்சு ஆராய்ச்சி பண்ணதின் விளைவு தான் அந்த டெலிஸ்கோப். ஆனா அவர் அந்த டெலிஸ்கோப்பை வச்சுட்டு சர்ச்ச பாக்கல, இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி வானத்தை பார்த்தாரு. அதுதான் வானியல் புரட்சியின் ஆரம்பமா இருந்தது. தன்னுடைய படைப்பை வச்சு விண்ணுலக ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாரு கலிலியோ. அப்போதைய இவருடைய கண்டுபிடிப்புகள் பெரும் பரபரப்பையும் புரட்சியும் ஏற்படுத்தியது. கத்தோலிக்கர்கள் பூமி தான் அனைத்து கோள்களுக்கும் மையம்னு எல்லாருக்கும் போதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கலிலியோவும் கோப்பர்னிக்கஸும் உண்மையை அறியும் நோக்கில் தீவிரமான ஆராய்ச்சி செஞ்சாங்க. தகுந்த அறிவியல் கோட்பாடுகள் மற்றும் ஆராய்ச்சிகளின் வழி பூமி உட்பட அனைத்து கிரகங்களும் சூரியனை மையமாக கொண்டுதான் சுழல்கிறதுன்னும் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றுகிறது என்று நிரூபிச்சாரு. கத்தோலிக்க கிறிஸ்துவ ஆட்சி காலத்திலேயே பைபிள் விண்ணுலகத்துக்கு எப்படி போலாம்னு சொல்லுமே தவிர விண்ணுலகம் எப்படி செயல்படும்னு சொல்லாதுன்னு சொன்னவர். இன்னும் பிரமிப்பான விஷயம் என்னன்னா, அறிவியல் கோட்பாடுகள், கணித சூத்திரங்கள், வானியல் ஆராய்ச்சிகள்னு செஞ்சிட்டு இருக்கும் போதே பல்வேறு சின்ன சின்ன கண்டுபிடிப்புகளையும் செஞ்சிட்டு இருந்தாரு கலிலியோ. தந்தை இறந்த பிறகு ஏற்பட்ட கடன் சுமையை ஈடுகட்ட இது மாதிரியான சின்ன சின்ன கண்டுபிடிப்புகளை செஞ்சு விற்பனை பண்ணினதா சொல்றாரு கலிலியோ. தானியங்கி தக்காளி தேர்ந்தெடுப்பான், பாக்கெட் சீப்பு, ராணுவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன கருவிகள், நாம இப்ப பயன்படுத்துற கடிகாரங்கள் உருவாவதற்கு அடிப்படையான கண்டுபிடிப்பை நிகழ்த்தியதும் கலிலியோ தான். அதென்ன கண்டுபிடிப்புன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. நம்ம கலிலியோ இத்தாலியில இருக்க ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தப்போ அங்க அவர் தலைக்கு மேல ஒரு சாண்ட்லிகம் கேண்டில தொங்க விட்டுருந்தாங்க. அது எப்படி இருக்கும்னா, நீளமா கீழே மட்டும் அகல் விளக்கு மாதிரி இருக்கும். காத்து அடிச்சதுல அந்த விளக்கு ஆட ஆரம்பிச்சிருக்கு. அந்த விளக்கின் ஆட்டம் ஒரே சீரா இருந்திருக்கு. அது எப்படி சீரான வேகத்துல ஆடுதுன்னு கண்டுபிடிக்க ஆர்வமானார் கலிலியோ. நொடிக்கு எத்தனை முறை அவை ஆடுகிறது என்பதை தெரிந்து கொள்ள தன் கை நாடியை பிடித்து கவனிக்க ஆரம்பிச்சார். அப்படி அவர் கண்டுபிடிச்சதுதான் சிம்பிள் பெண்டுலம், நமது கடிகாரங்களை அடித்தளமான கண்டுபிடிப்பு. நவீன கருவிகள் இல்லாத காலத்திலேயே அந்த ஆரம்ப கட்ட உருவாக்கத்துல இருந்த டெலிஸ்கோப்பை வச்சு நம் பால்வெளியில் ஜூபிட்டர்னு கிரகத்தை சுத்தி மூணு நிலா இருக்குன்னு முதன் முதலில் கண்டுபிடிச்சு உலகத்துக்கு தெரியப்படுத்தினாரு கலிலியோ. அந்த மூணு நிலாக்களுக்கும் இவர் பெயரே வச்சு கலிலியன் மூன்ஸ்னு கௌரவப்படுத்திச்சு அறிவியல் உலகம். அன்றுவரை அறிவியல் மேதைன்னு போற்றப்பட்டு வந்த அரிஸ்டாட்டிலின் தத்துவத்தையே தப்புன்னு சுட்டிக்காட்டிய பெருமைக்குரியவர் கலிலியோ. அறிவியலையும் மத்ததையும் ஒன்னா பார்க்க கூடாதுன்னு 1600 நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே மிக தெளிவா விளக்கியவர் கலிலியோ. அறிவியல் ரீதியாக ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டால் அந்த கருத்து மத நூல்கள்லயே இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கணும்னு மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அறிவியல் ஒளி பாய்ச்சியவர் இவர். இவரோட இந்த செயல மத விரோத செயல்னு சொல்லி அவரை சிறையில அடைச்சாங்க கத்தோலிக்கர்கள். தன் வாழ்நாளின் கடைசி வருடங்களை சிறையிலேயே கழித்தார் கலிலியோ. சிறையில் இருந்த நாட்களில் கூட அவர் அவருடைய ஆராய்ச்சிகளை தி டிஸ்கோசஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் ரிலேட்டிங் டு நியூ சயின்சஸ் ஒரு புத்தகமா வெளியிட்டாரு. கலிலியோ பற்றி அதிகம் தெரிந்திராத தகவல்கள் சிலவற்றை பார்க்கலாம். கலிலியோவின் தந்தையும் சகோதரர்களும் அக்காலத்தின் சிறந்த இசை மேதைகளாக இருந்தவங்க. கலிலியோ தனது இளமை பருவத்தில் தனது தந்தைக்கு ஒளியியல் எக்கோஸ்டெக்ஸ் குறிப்புகளுக்கான கணித சூத்திரங்களை உருவாக்குவதில் துணையாக இருந்தார். இந்த அனுபவம் தான் பின்னாட்களில் அவரோட கணித அடிப்படையிலான ஆராய்ச்சிகளுக்கு அடிப்படையா அமைந்தது. இன்னொரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த நவீன அறிவியலின் தந்தை கிட்ட முறையான டிகிரி இல்ல. 1585 படிப்பு நிறுத்திட்டு சுயமாகவே கணிதமும் தத்துவமும் படிக்க ஆரம்பிச்சாரு. இவரோட திறமையை பார்த்து வியந்த பிசா பல்கலைக்கழகம் இவரை கௌரவ கணித பேராசிரியரா நியமிச்சாங்க. பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகள், வானியல் ஆராய்ச்சிகள், மத புரட்சி, அதை தொடர்ந்து சிறைவாசம்னு ஆச்சரியமான வாழ்வை வாழ்ந்த கலிலியோ ஜனவரி 8, 1642 தனது 77வது வயசுல காலமானாரு. அவர் இறக்கும் போது அவருக்கு பார்வை பறிபோயிருந்தது. இடைவிடாத வானியல் ஆராய்ச்சியில ஈடுபட்டிருந்ததன் காரணமா தான் அவர் பார்வை பறிபோயிடுச்சுன்னு மக்கள் நம்புனாங்க. கடைசியா ஒரு விஷயம், கலிலியோவுக்கு நவீன அறிவியலின் தந்தைன்னு பட்டம் கொடுத்தது யார் தெரியுமா? கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய அறிவியல் மேதையாக கொண்டாடப்பட்ட ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான். எல்லாரும் கலிலியோவை வானியலின் தந்தை, இயற்பியலின் தந்தை சொல்லிட்டே இருக்கும் போது அவரின் நவீன அறிவியலின் தந்தை என்றே அழைக்க வேண்டும் சொன்னவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்.